ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதன் காரணத்தினால தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடரில் மீதமுள்ள இரண்டு போட்டிகளை பிசிசிஐ ரத்து செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடரையும் தற்போது தேதியை மாற்றி வச்சிருக்காங்க பிசிசிஐ. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருந்த தென்னாப்பிரிக்கா அணி மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட இருந்தாங்க. இதில் முதல் ஒருநாள் போட்டி தர்மசாலாவில் நடக்க இருந்தது. அதில் மழை அதிகமாக பெய்ததன் காரணத்தினால ஒரு பந்து கூட வீசாமல் அந்த போட்டி கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள இரண்டு போட்டிகள் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்த சமயத்தில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் காரணத்தினால இந்த இரண்டு போட்டிகளும் மூடிய மைதானத்தில், அதாவது ரசிகர்கள் யாரும் இல்லாமல் வீரர்கள் மட்டும் கலந்து கொண்டு விளையாட நடத்தப்படும், வீரர்கள் மட்டும் கலந்து கொண்டு இரண்டு போட்டிகளும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால தென்னாப்பிரிக்கா அணியின் வீரர்கள் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுனால தற்போது இந்த இரண்டு ஒருநாள் போட்டிகளும் ரத்து செஞ்சிருக்காங்க பிசிசிஐ. இதனைத் தொடர்ந்து தற்போது டெல்லி வந்திருந்த தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் ஒரு போட்டியில் கூட விளையாடாமல் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டாங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியது. அடுத்த அடியாக பார்த்தீங்கன்னா, தற்போது இந்தியாவில் இந்த வருடம் 13வது ஐபிஎல் சீசன் நடக்க இருந்த சமயத்தில் தற்போது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் அதிகமாகி இந்தியாவில் மட்டும் இதுவரைக்கும் 81 பேர் பாதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்திருப்பதன் காரணத்தினால இந்த ஐபிஎல் தொடரை அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து எந்த ஒரு பயணியும் இந்தியாவிற்கு நுழைய முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமில்லாது ஏப்ரல் 15ஆம் தேதி ஐபிஎல் தொடர் திட்டமிட்டபடி நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். தற்போதைக்கு ஐபிஎல் தொடரை ஒத்தி வச்சிருக்காங்களே தவிர அந்த தேதியில் 100% நடக்கும் அப்படின்ற உறுதியும் பிசிசிஐ கொடுக்க மாட்டாங்க. காரணம், தற்போது கொரோனா வைரஸின் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த தேதியும் தற்போது மாற்றி மீண்டும் வேறொரு தேதியில் ஒத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தற்போது பிசிசிஐயை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி ஒருவர் பிடிஐக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐபிஎல் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் ரசிகர்கள் மற்றும் வீரர்களின் உயிர் மிகவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரசிகர்கள் அனைவருமே இதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. இதுவரைக்கும் உலகம் முழுக்க 5000 அதிகமான மக்கள் தற்போது இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்திருக்காங்க. 100,000 அதிகமான இந்த கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.